அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் கட்டணங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மகளிருக்கு இலவச அறிவிக்கப்பட்டார்கள். அதே போன்று மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆகியவர்களுக்கு கட்டாயம் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு தற்போது ஒரு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதே போன்று தற்போது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டார்கள் என்பது தற்போது பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விரைவு போக்குவரத்து கழக பேருந்தில் 50% கட்டணம் சலுகை தற்போது சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். இப்போ ரீசெண்டாக தமிழக சட்டப்பேரவையில் 2023 முதல் 2024 ஆண்டு நிதியாண்டிற்கான பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து துறையில் புதிய அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் வெளியிட்ட அறிக்கையில் SETC பேருந்தில் ஒரு மாதத்திற்கு 5 முறைக்கு மேல் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் பயணிகளுக்கு 6வது முறை பயணம் செய்வதில் 50% கட்டணம் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி இந்த சலுகை அனைத்து அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கும் பொருந்தும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்தில் பெண்களுக்கு 4 இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்றும் தமிழக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி இப்போ ரீசெண்டாக என்ன புதிய மாற்றங்கள் கொண்டாடப்பட்டார்கள் அப்படின்னா, இப்போது தமிழக அரசு பேருந்துகளில் குறிப்பாக SETC பேருந்துகளில் நீங்கள் 5 முறை முன்பதிவு செய்யப்பட்டு நீங்கள் பேருந்தில் சென்றீங்க அப்படின்னா 6வது முறையாக உங்களுக்கு 50% கட்டணம் சலுகையாக கொடுக்கப்படும். நீங்கள் 5 தடவை வந்து 2000 போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது தடவை போகும்போது அந்த 2000ல 1000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணிவிட்டு மீதி 1000 ரூபாய் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதே போன்று தற்போது பல அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டனர். இப்போது ரீசெண்டாக இந்த புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது எந்த பேருந்துகளில் வந்து குறிப்பாக இலவசம் அப்படின்னா SETC பேருந்துகளில் கட்டாயம் இலவசம். அதே போன்று அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் மூலமாக அரசு விரைவு பேருந்துகளில் செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த கட்டண சலுகை வந்து பொருந்தும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.